ஹாய், இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து டிஐஒய் ஹோம்மேடு குங்குமம் வந்து வீட்டில் செஞ்சு பார்த்துருக்காங்க. அவங்களுக்கும் வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அவங்களோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சஞ்சனா. அவங்க வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி உங்கள் கிராஃப்ட் வரணுன்னா நீங்களும் எனக்கு வந்து மெயில் பண்ணுங்கள், ஓகேவா? ஹாய் மை டியர் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோட்டு கிரியேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹோம்மேடாக கைனடிக் சாண்ட் எப்படி பண்ணுறதா அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாம். அதுல வந்து 4 to 3 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். செகண்ட் பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல எந்த டேஸ்ட் இருந்தாலும் அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து ஒயிட் கலர்ல இருந்தா ஓகே. ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா கோல்கேட் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பேஸ்டும் அந்த சால்ட்டும் ரெண்டுமே வந்து ஒன்னா மிக்ஸ் ஆகுற மாதிரி நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டுமே வந்து தனித்தனியா இருக்க கூடாது. ஸோ ரெண்டுமே வந்து ஒன்னா அட்டாச் ஆகுற மாதிரி நம்ம வந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேஸ்ட் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பார்த்தலன்னா நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம கலர் கொடுக்கணும். ஸோ அதுக்காக எந்த ஒரு பெயிண்ட் இருந்தாலும் ஓகே. என்கிட்ட வந்து அக்ரலிக் பெயிண்ட் இருக்கு. ஸோ அதனால நான் வந்து அக்ரலிக் கலர் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு அதுவும் அதே நம்ம ஒன்னா சேர்த்து கையிலேயே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கைனடிக் சாண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. செகண்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ஃபெவிகால் ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து சால்ட் அண்ட் கோல்கேட் வந்து ஆட் பண்ணியிருந்தோம்ல, ஸோ அதே மாதிரி பண்ணிட்டு தேர்டு வந்து இதில் கொஞ்சம் ஃபெவிகால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிட்டு இது எல்லாமே நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் இல்லைன்னா ஒரு 3 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும், ஓகேவா? ஸோ இதுலேயும் நம்ம வந்து அக்ரலிக் பெயிண்ட் வந்து ஆட் பண்ணி அகெயின் நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து இதில் கொஞ்சம் எல்லோ கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது மாதிரி வந்து 3 கலர்ஸில் வந்து நான் பண்ணி வச்சுருக்கேன். என்னென்ன கலர் பார்த்தீங்கன்னா எல்லோ, ரெட் அண்ட் ப்ளூ, ஸ்கை ப்ளூ, ஓகே. ஸோ இதை வந்து நம்ம இப்போ டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கைனடிக் சாண்டை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் இல்லை சின்ன பவுல், ஸோ எந்த ஒரு சின்ன சின்ன குட்டி சொப்பு சாமான் இருக்கும்ல, ஸோ அதில் வந்து நீங்கள் இந்த சாண்டை வந்து போட்டுட்டு ஒரு ஷேப்பாக வந்து நீங்கள் அதை அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ நான் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வந்து போட்டு வச்சு இந்த மாதிரி ஒரு அழகாக வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதில் நீங்கள் வந்து அழகாக வச்சு ப்ளே பண்ணலாம். ஸோ இது வந்து சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகுது. நீங்களும் கண்டிப்பாக இதை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் மோட்டு கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு எதுனா உங்களுக்கு வீடியோஸ் இந்த மாதிரி வேணும்னா கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் க்யூட்டான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை பாய்.